ஹாய் அன்பா வணக்கம். நீங்கள் நம்ம தமிழ் ஆளுநர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அன்பா. அது கூட ஒரு பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கணும் அன்பா. இப்போ நீங்கள் வந்து பார்க்க பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அருமையான ஏர்னிங் ஜாப் இருந்தால் மாதம் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்ச 30,000 வந்து நீங்கள் கெயின் பண்ண முடியும். வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் நிறைய பேர் கேட்டதாக இது வந்து பெண்களுக்கான சிறப்பான ஒரு ஆப்னு சொன்னேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களும் வேலை செய்யலாம், எந்த ஒரு தப்பே இல்லை, நீங்கள் வந்து வேலை செய்யலாம். ஸோ பெண்கள் கேட்டதால் அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக வீடியோ போட்டிருக்கேன். ஸோ எல்லோரும் வேலை பண்ணுறாங்க அன்பா. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 யூடியூப் சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் தர போகிறோம். அது எப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து 5K ரீச் பண்ணோடனே, நம்ம 5,000 சப்ஸ்கிரைப் ரீச் ஒன்று பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஒரு 5 சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமாக செலக்ட் பண்ணி நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக அவங்க சேனலில் ப்ரமோஷன் பண்ண போகிறோம். எந்த ஒரு நீங்கள் காசுமே பண்ண வேணாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா போதும். கமெண்ட்டில் வந்து டன்னுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ப்ரமோஷன் பண்ணும்போது உங்கள் சேனல் வந்து கன்சிடர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்க்க பார்த்து பார்த்தீங்கன்னா இந்த மீஷோன்ற ஆப் தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ தெரிஞ்சவங்க வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணுறாங்க. தெரிஞ்சு இதெல்லாம் எப்படி ஏன் பண்ணணும் அப்படின்னு தெரியலனா நீங்கள் வந்து இந்த வீடியோ பாருங்கள். ஸோ நாம் வந்து இந்த வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் உள்ள போனோன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபோனில் இருக்க மொபைல் நம்பர்லாம் காமிக்கணும்பா. ஸோ வந்து உங்களுடைய எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் எந்த நம்பர்லாம் இருக்கும், ஸோ நீங்கள் அந்த நம்பர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோவாக உங்களுக்கு வந்து வெரிஃபை ஆகிடணும்பா. ஸோ நீங்கள் வந்து டைரெக்டாக உள்ளே வந்துடலாம். அடுத்தா பார்த்தீங்கன்னா உங்களுடைய லொக்கேஷன் ஸ்டோரேஜ் கான்டாக்ட் மூணு பர்மிஷன் கேட்கும். லொக்கேஷன் ஏன் கேட்குங்கன்னா நீங்கள் உங்களுடைய இடத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ஆஃபர்ஸ் வந்து காமிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ராடக்ட் செல் பண்ணும்போது அந்த ப்ராடக்டோட இமேஜ் வந்து உங்கள் ஃபோனில் ஸ்டோர் ஆகும், அதுக்காக மட்டும்தான். அடுத்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு இந்த கான்டாக்ட் வந்து யூஸாக இருக்கணும்பா. ஸோ இதுக்கு மட்டும்தான் அது கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து உள்ள வந்தோடனே லொக்கேஷன் வந்து ஆன் பண்ணுறதுனால ஆன் பண்ணிக்கலாம், வேணாலும் விட்டுருங்க. உள்ள வந்தோடனே மூணு ஸ்டெப் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்பர் ஒனில் இருக்க ஏர்னிங் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நம்பர் ஒன் ட்ரஸ்டடான சைட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நண்பா. ஸோ எல்லாருமே வந்து ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ரேட்டிங் செக் பண்ணுறோன்னு தெரியும். கலர் பார்த்தீங்கன்னா 4.6 ரேட்டிங் கொடுத்துருவாங்க. 4.6 ரேட்டிங்ன்றது வந்து பெரிய விஷயம். பப்ஜிக்கே பார்த்தீங்கன்னா 4.0 தான் ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க, 4.4 தான் ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதிலே வந்து உங்களுக்கு தெரியலாம். இதில் வந்து ஏன் பண்ணுறது சிம்பிளான விஷயம் தான். ஸோ முன்னாடியே அவங்க ஒரு வீடியோ கொடுத்துருப்பாங்க, அந்த வீடியோவிலே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லையும் இருக்கும் ஹிந்திலையும் இருக்கும். உங்களுக்கு வந்து நமக்கு வந்து தமிழ் வேணும். ஸோ அதுக்காக வந்து நான் வந்து தமிழில் சொல்கிறப்போ நண்பா உங்களுக்கு வந்து இதில் எப்படி ஏன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மூணே மூணு சிம்பிள் ஸ்டெப் தான் வந்து நம்ம ஏன் பண்ணுறதுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 1 crore ப்ளஸ் இந்தியன்ஸ், அதாவது சொன்னேன்ல இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடி பேர் வந்து இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணுறான்னு சொல்லியிருக்காங்க. பட் அப்படி இல்லைங்க, அதை விட அதிகமாகவே வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன் கேட்டால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் மூலயமா அவங்களுடைய ப்ராடக்ட் வந்து வித்துட்ருக்காங்க நண்பா. ஸோ அதில் தான் வந்து நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணேன். ஸோ இவ்வளோ பேர் செய்கிறாங்க நம்மக்கிட்டையும் நம்ம சேனல்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு 20% வந்து ஃபீமேல் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக வந்து நான் ஒரு நல்லதாக ஒரு இதுக்கு மாதிரி நம்ம ஜாப்ஸ்லாம் போட்டுருக்கோம், எல்லாமே ஒர்க் ஆகும். லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், ஐ கால் லிங்க் கொடுத்துருங்க, செக் பண்ணிக்கோங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இது ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக சூட் ஆகும். ஸோ அந்த ஒரு வேலை தான் இது. ஏன்னா பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சது, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க, அதுதான் வந்து ஒரு ஹைலைட்டே. ஸோ அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இதில் வந்து நம்ம எப்படி ஏர்ன் பண்ணோம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு வந்தீங்கன்னா உங்களுடைய போனஸு, உங்களுடைய ஆஃபர் எல்லாமே அதை கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஒரு மூணு ட்ரிக் இருக்குது. ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணணும். அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் காஸ்ட்டில், அதாச்சும் கரெக்டான விலையில் இருக்கோ இல்லை குறைஞ்ச விலையில் இருக்கோ நல்ல ஆஃபரில் இருக்கோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ அதில் எந்த வேணும் உங்களுடைய சுடிதாரோ உங்களோட சாரியோ எந்த மாதிரி விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை உங்களுடைய வாட்சி அந்த மாதிரி நிறைய விஷயம் இதில் இருக்கும். அந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் விற்று தரணும் இந்த கம்பெனிக்கு. ஸோ அதுதான் நீங்கள் வந்து பண்ண போகிற வேலை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு இது பேர் என்னது குர்த்தி வந்து நம்ம வந்து இப்போதைக்கு நான் வந்து சும்மா சொல்கிறேன், எனக்கு இந்த பேர்லாம் தெரியாது கைஸ், ஸோ மன்னிச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் வந்து நம்ம வந்து விற்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 622 ரூபா. நீங்கள் வந்து சப்போஸ் ஒரு ஆஃப்லைன் ஸ்டோர் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 1000 ரூபா ரேட்டு கிட்ட வரும்னு வச்சுக்கோங்களேன். சும்மா நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 400 ரூபா கம்மியாக இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணும்போது அவங்க வந்து 400 ரூபா வில ப்ரைஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் ஆகி அவங்க வந்து உங்களுக்கு வந்து வாங்க போகிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்க வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணணும். நீங்கள் அந்த வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஃபரல் லிங்க் மூலமாக அது போகும். ஸோ அவங்க வந்து அந்த லிங்க் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அன்னையோட ரேட்டை பொறுத்து உங்களுக்கு 20%, 30%, ஒரு 10% உங்களுக்கு வந்து கமிஷன் கிடைக்கும். சப்போஸ் 10% வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த 600 ரூபாய்க்கு வந்து இந்த குர்த்தி விற்று கொடுத்தீங்கன்னா பார்த்தினா உங்களுக்கு ஒரு 60 ரூபாய் கமிஷன் கிடைக்கும். எந்த ஒரு வேலையும் பண்ணால் ஒரே ஒரு சின்ன ஷேர் இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படின்னு நீங்கள் வந்து அந்த ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலயமாவே வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதுதான் இல்லை, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ண அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பேங்க்கு எந்த ஒரு பேபால் எதுவுமே உங்களுக்கு தேவை. டேரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டுடைய பேங்க் அக்கௌண்ட் நேம், அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், ஐஎஃப்எஸ் கோடு மூணுத்தையும் என்டர் பண்ணிட்டு டேரெக்டாக வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு பெனிஃபிட். இதில்
அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் ரெஃபரல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு லக்கி ஸ்பின்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ண வேணாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறீங்க, அது வந்து நீங்கள் வந்து நல்ல காசு இருந்தால் நீங்கள் வந்து விற்று தர போகிறீங்க, அது மட்டும்தான் வந்து நீங்கள் இதை பண்ண போகிறீங்க. ஸோ இது வந்து சூப்பராக. அதுவும் இல்லாமல் ரெஃபர்னு ஒன்று இருக்குது, ரெஃபர் பண்ண மூலியமாக உங்களுடைய ஸ்டார் ரேட்டிங் தருவாங்க. உங்கள் ஸ்டார் ரேட்டிங் வந்து 5 நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்கன்னா போதும், அடுத்து நீங்கள் வந்து வேலையே பண்ண தேவையில்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ரெஃபர் பண்ணுறீங்க பார்த்தீங்க, அவங்க வேலை பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு வந்து அமௌண்ட்ஸ் வந்துட்டுருக்கும். ஸோ இது வந்து ஒரு அருமையான ஜாப் ஜாப், எல்லாருமே ட்ரை பண்ணுங்க நண்பா. ஸோ இதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இதெல்லாம். அடுத்து மட்டும் இல்லைங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 200-250 இந்த மாதிரி ரேஞ்சிலே கிடைக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே சப்போஸ் இப்படி கூட பண்ணலாம், நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட் நீங்களே மொத்தமாக வாங்கிக்கலாம். ஒரு ரெஃபரல் லிங்க் மூலியமாக வாங்கிட்டு நீங்கள் ஒரு ஸ்டோர் மாதிரி வைக்கலாம். நீங்கள் வாங்குறது மூலமாக உங்களுக்கு ஒரு ரெஃபர் அமௌண்ட்டும் கிடச்சிடும். நீங்கள் குறைஞ்ச இன்வெஸ்ட்லேயே ஒரு ப்ராடக்ட் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு 2-in-1 இதில் வந்து ஒரு ட்ரிக்கு. ஸோ இதனால தான் இது இந்த மாதிரி ட்ரிக்கு சொல்கிறதுனால நீங்கள் வந்து நம்ம சேனலில் வந்து ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறோம். நிறைய சேனலில் இதை பற்றி சொல்லியிருப்பாங்க, பட் அவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரிக்லாம் சொல்லியே தர மாட்டாங்க. சும்மா இந்த ஆப் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரிவ்யூ மட்டும்தான் பண்ணுவாங்க. நான் மட்டும்தான் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு விஷயத்தை வந்து நம்ம சொல்லி தர வேண்டும். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல எக்ஸ்ட்ரா விஷயம் வேணும்னு கேட்டால் நம்ம சேனலில் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் விற்று தரத்துக்கு மூலியமாக உங்களுக்கு ஒரு அன்றைக்கி டே 20%, இப்போ 600 ரூபாய்க்கு 20% வேணும் பார்த்தா 120 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ராடக்ட் ஒரு ஷேருக்கு வந்து உங்களுக்கு கிடைக்குதுன்னும் போது அது எந்த மாதிரி ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து இன்னும் டீட்டெயிலாக வந்து எப்படி ஷேர் பண்ணணும் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் போட்டு சொல்லலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் வந்து ஃபுல் டீட்டெயிலாக ஒரு வீடியோ வேணும்னு கேட்டால் நீங்கள் வந்து கண்டிப்பாக சொல்லலாம். இந்த வீடியோ இந்த சேட்லாம் பாருங்கள், ஜஸ்ட் ஒரு 292 ருபீஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபேன்சியாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சாரீஸ்லாம் வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லோரும் லைக் பண்ணுவாங்க, அதுவும் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ்லாம். ஸோ இது மாதிரி நீங்கள் ப்ராடக்ட் வந்து ஷேர் பண்ணி நீங்கள் வந்து ஏன் பண்ணலாம். ஸோ அதுதான் இந்த வீடியோட முக்கியமான கான்செப்ட், இந்த ஆப்போட முக்கியமான கான்செப்ட். நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க, நீங்களும் ஒர்க் பண்ணுங்கள். பெஸ்ட் ஆஃப் லக் ஃபார் யுவர் ஏர்னிங்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். இதுபோல் நல்ல நிறைய வீடியோவுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ப்ரமோஷனுக்கு ஒர்க்